தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10ஆம் வகுப்புடைய ரிசல்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் எக்ஸாம்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதாவது 10ஆம் வகுப்புடைய தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம மனசில் வந்து இன்னொரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், என்ன அப்படின்னா, இப்போ தேர்வு ரத்து செஞ்சாச்சு, ஆனால் மார்க்கை வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, இப்போ மார்க் ஷீட் வந்து எப்படி வரும், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி மார்க்கை பிரிக்க போகிறாங்க அப்படின்றதில் கண்டிப்பாக நமக்கு டவுட் வரும். ஸோ அது தொடர்பான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழக அரசு அது தொடர்பான ஒரு டீட்டெயிலும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட எப்போ நமக்கு வந்து முடிஞ்சிருக்கணும்னா, மார்ச் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட லாக்டவுன் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த டைமில் வந்து நிறையா பேண்டமிக் இஷ்யூஸ்லாம் நிறையவே வந்துட்டு இருந்தது. இதனாலே வந்து ஒரு ஒரு எக்ஸாமும் நமக்கு தள்ளி தள்ளி போச்சு. ஆஸ் பர் ஷெடியூல் படி வந்து 10ஆம் வகுப்புடைய தேர்வு வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க, அது வந்து லாக்டவுனால் நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் June 15 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இதே 10ஆம் வகுப்புடைய தேர்வை, அதுவும் வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக இது வந்து நாங்களே நடத்த விடமாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரே டைமில் மாணவர்கள் எல்லாருமே வந்து வர வச்சா அந்த கொரோனா பாதிப்பு வந்து மாணவர்களுக்கு எதுவும் அதிகமாக வந்துடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் கோர்ட்டும் வந்து இப்போ தடை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு பரிசீலனை பண்ணி இன்றைக்கி வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்து மாணவர்களுக்கு இப்போ உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாருடைய மனசில் அடுத்த கேள்வி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மதிப்பெண் பட்டியல் அப்படின்னு சொல்கிறது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. இதற்கான ஒரு ஆணையை வந்து தமிழக அரசு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். என்ன அப்படின்னா, என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பிரிக்கிறாங்க, எப்படிலாம் பிரிக்கிறாங்க மதிப்பெண் அப்படின்னா, மாணவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து கால்நடை தேர்வு, அரையாண்டு தேர்வு இதெல்லாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ கால்நடை தேர்விலேருந்து ஒரு 40% மதிப்பெண்ணும், அதேபோல் அரையாண்டு தேர்விலேருந்து ஒரு 40% மதிப்பெண்ணும் பிரிச்சு எடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 20% வந்து நம்மளுடைய அட்டண்டன்ஸ், ரெகுலராக ஸ்கூலுக்கு எப்படி போனாங்கன்றதை பொறுத்து அதுலேருந்து ஒரு 20%, மொத்தம் 100% மதிப்பெண் எடுத்து இதை வந்து நமக்கு 10ஆம் வகுப்புக்கு பிரித்து போட போகிறாங்க. இது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பிரித்து டோட்டல் மார்க்காக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மார்க் ஷீட் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு, இவங்க 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை தேர்வு, அரையாண்டு தேர்வு, அட்டண்டன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட சில நேரங்களில் குறைவாக எழுதியிருப்பாங்க, மதிப்பெண் குறைவாக எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் மாணவர்களுக்கு. அதனால் எக்ஸாமுக்கு சரியாக போகாமல் சரியாக படிக்காமல் இருந்தவங்க கூட மதிப்பெண் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து இவங்க அதிலிருந்து, அதாவது கோட்டர்லி ஆஃப்லியிலேருந்து மார்க் எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால, நல்லா படித்த மாணவர்கள் அந்த குவார்ட்டர்லி ஆஃபரில் மதிப்பெண் குறைவாக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரப்போகிற ரிசல்ட்லேயும் அவங்க மதிப்பெண் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் இதில் நிதர்சனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஓரளவுக்கு மாணவர்களை பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்றத கருத்தில் நினச்சி தான் வந்து இன்றைக்கி தமிழக அரசு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் மதிப்பெண் ஏறுது இறங்குது இதை பற்றி கவலைப்படாமல், பரவாயில்ல, நமக்கு ஓரளவு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, வரப்போகிற காலங்களில் 11ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்புக்கெல்லாம் எப்படி இவங்க வந்து தன்னை வந்து தயார்படுத்திக்கணுன்றதை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.